ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா வசந்தி. எங்களோட வயசு 42 ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. எங்களோட ஜாதி வேளாளர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎட் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 80,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 5 அப்புறமா கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போது டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கம்பல்சரி முடிச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதி வசதி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களோட குழந்தைகளை ஏற்றுக்கக்கூடிய நல்ல அன்பான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க இப்போ இவங்க அப்பா அம்மா வீட்டில் தாங்க வச்சுட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவர் அமைன்னு நம்மளோட மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தான் நாம் போடக்கூடிய பதிவு உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கௌரி. எங்களோட வயசு 30 ஆகுதுங்க. எங்களோட ராசி கும்ப ராசிங்க. எங்களோட ஜாதி கொங்கு வேளாளர் இந்த சார்ந்தவங்க. படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 20,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா 2 இருக்காங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆயிருக்கு. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவ்வளோக்கா வசதி ஒன்றும் இல்லைங்க. அப்பா அம்மா 2 ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபேமிலி நல்ல மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்னோட ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதையே சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடி காண்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஷியாமலா. எங்களோட வயசு 32 ஆகுதுங்க. எங்களோட ராசி கன்னி ராசிங்க. எங்களோட ஜாதி வன்னியர் இடத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 50,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஓமலூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ டிவோர்ஸ் வாங்கியாச்சுங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கன்னு எதுவும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியை முடிச்சிருக்கணும், படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.